வணக்கம் அப்டேட்ச்சினா நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு தளபதி 67 பற்றி எக்ஸ்க்ளூசிவாக ஷேர் பண்ண போகிறேன்னு நேற்றே ஒரு ட்வீட் பண்ணியிருப்பேன் ட்விட்டரில். ஸோ அதனாலவே ஆர்வத்தில் வந்து எல்லாருமே பார்ப்பீங்க. அந்த ஆர்வத்தோடு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தகவல்களை உடனுக்குடன் இந்த சேனலில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நம்ம சேனலில் நேற்று ஒரு வீடியோ வாரிசு செகண்ட் சிங்கிள் பற்றி எப்போ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அதில் ஷேர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் இந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீனில் தர இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவான விஷயத்தை ஷேர் பண்ணதுக்கு முன்னாடி, நேத்து ஃபுல்லா தளபதி 67 பத்தின எக்ஸ்க்ளூசிவ் ட்விட்டர் பக்கம் ஷேர் ஆயிட்டு இருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் இது உண்மையா உண்மையானு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்ன மேட்டர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தளபதி 67 மூவியுடைய ஸ்டோரி லைன் பிளஸ் ஸ்கிரீன் பிளே வைஸ் எல்லாம் ஒரு ஹாலிவுட் படத்தை சார்ந்துதான் இருக்கும். அந்த ஹாலிவுட் படம் பேரெல்லாம் கூட சொன்னாங்க. ஸோ அதுதான் தளபதி 67 அப்படின்னு எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுமே எல்லாருக்கும், அப்போ இது ரீமேக் மூவி ஹாலிவுட் மூவி மாதிரி தான் இருக்குமா அப்படி இப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, லோகேஷ் கனகராஜ் அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் இந்த ஒரு ப்ராஜெக்டில் ஸ்டோரி அவருக்கு. பட் அவர் எப்பவுமே அவருடைய ஸ்கிரீன் பிளே சில விஷயங்கள் அந்த படத்தில் அமைஞ்சிருக்க சீன் எல்லாம் பார்த்தோம்னா ஹாலிவுட் படத்தை இன்ஸ்பிரேஷன் பண்ணி பண்ணுற மாதிரியே இருந்திருக்கும். சில விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணால் தெரிஞ்சுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அமையுமே தவிர அந்த படத்துடைய டோட்டல் கதை, டோட்டல் ஸ்க்ரீன் பிளேவா இந்த மூவி இருக்காது. இது 100% வாய்ப்பே இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து. ஸோ டோன்ட் வரி, அதனால இதை நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டு இருக்காதிங்க. இந்த சம்பவம் வேற மாதிரி ஒரு சம்பவம், அதை தான் இங்க நம்ம ஷேர் பண்ண போறோம். இந்த ஒரு வீடியோவில் ரெண்டு விதமான எக்ஸ்க்ளூசிவ் மேட்டரை ஷேர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருப்போம், தளபதி 67 அனௌன்ஸ்மெண்ட் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் எதிர்பார்க்கலான்னு. ஆனால் வாரிஸ் ஷூட்டிங்கே இன்னும் தள்ளி போய் டிசம்பர் 2 வரைக்கும் இருக்க போகிறதா ஒரு தகவல். ஸோ அதனால வாரிசுடைய செகண்ட் சிங்கிளும் அந்த மாதிரி டைமிங்கில் வருது. அதுக்கான டேட் எல்லாம் நான் நேற்று வீடியோலேயே ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே நினச்சிட்டு இருப்பீங்க, அப்போ ஏன் சேம் டேவில் ரெண்டு படத்துக்கான அப்டேட் வரக்கூடாதா? சாங்கும் வரட்டும் ப்ளஸ் தளபதி 67 மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரட்டும், நம்ம டபுள் ட்ரீட்டாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படி நடக்க சாத்தியமே இல்லை. எதனால் அப்படின்னா, தளபதி 67 மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா அது பெரிய ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ண அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு. மொத்த தமிழ் சினிமா அப்படியே திரும்பி பார்க்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ண போகிறாங்களா, அனௌன்ஸ்மெண்ட்டு தாறுமாறான பிளான்ஸ் இருக்கான். இதெல்லாம் எதனால் அப்படின்னா, இந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மேட்டரை சொன்னேன்னு வைங்களேன், கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட்டு எப்படி தான் வரணும்னு நீங்களே எதிர்பார்ப்பீங்க. தளபதி 67 கேங்ஸ்டர் மூவியை தாண்டி இது ஒரு பக்கா ஆக்ஷன் மூவியாக இருக்க போகுது, ஓகேங்களா? அந்த ஆக்ஷன் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன். சில படங்கள் பார்க்கும்போது சிலர் அடிக்கிறாங்கன்னு வைங்களேன், டே அவனை அடிச்சுவோம் சாவர்றா அப்படின்னு நம்மளே அறியாமல் சொல்வோம். அந்த இடம் சீன் அவனுடைய கேரக்டரை பார்த்து நாமளே வெறுத்து அவனை அடிக்கணும்னு தோணும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி அடிக்கணும்னு நினைக்கிறவங்கள அந்த டைம் அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் அந்த ஒரு படத்தில் இருக்குமோ. ஏதோ சும்மா வாண்டடாக வைக்கிற ஆக்ஷன் மாதிரிலாம் இருக்காது. அந்த ஒரு கேரக்டர் வைஸில் நம்மளவே உணர்ந்து சில படங்கள்லாம் சொல்லியிருப்போம், இவனை அட்றோம் மூஞ்ச ஒர்றோம் அப்படின்ட்டு வெறியில் சொல்லுவோம் இல்லையா, கடுப்பாயி. அந்த மாதிரி நம்மளை கடுப்பேற்றி அடிக்க வைக்கிற மாதிரி காட்சிகள் எல்லாம் அந்த படத்தில் இருக்குமோ. அந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் இந்த ஒரு படம் சரியாக தான் பேசப்படணும். டெக்னிக்கல் வைஸும் சரி, இப்படி ஒரு ஆக்ஷனை திருப்பி லோகேஷ் அவர்கள் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கூட யோசிக்க வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். தமிழ் சினிமாவே ஆச்சரியப்படும் இப்படி ஒரு ஆக்ஷன் மூவியா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் டீம் வைஸ் செம்மையாக பிளான் பண்ணியிருக்காங்க, தாறுமாறாக இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மூவியை இப்போ இந்த படத்துக்கு அனௌன்ஸ் பண்ணுறல, பூஜை வரல, ஆனால் இதுக்கான பிஸ்னஸ் வைஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வீட்டில் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும். என்னென்னா டிஜிட்டல் ரைட்ஸு, சேட்டலைட் ரைட்ஸு, ஆடியோ ரைட்ஸ்னு இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் படம் ரிலீஸ் ஆக போகுது, படம் அவுட்புட் எல்லாம் ஃபைனல் அவுட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா, படம் ரிலீஸ் டேட் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சேல் பண்ண ஆரம்பிப்பாங்க. தமிழ்நாடு வைஸு, ஓவர்சீஸு, தெலுங்கானா, அது மாதிரி எல்லா இடமே இருக்கு இல்லையா? ஸோ அப்படி சேல் பண்ண ஆரம்பிப்பாங்கல்ல. அது எல்லாமே தமிழ் சினிமாவில் இப்படி நடந்திருக்குமானா
சத்தியமா வாய்ப்பு இல்லை. அதர் ஸ்டேட் எங்கன்னா என்ன நடந்திருக்கலாம், இல்லை ஹாலிவுட்ல எங்கன்னா நடந்திருக்கலாம், ஆனால் முதல் முறையாக நம்ம தமிழ் சினிமாவில் இப்படி ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸும் க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போவே. டேய் ஏன்டா அப்படி உருட்டுற அப்படின்னு தான் சில பேர் நினைப்பீங்க. ஸோ கேள்விப்படும் போது அன்பிலீவபிளாக தான் இருக்கும், ஆனால் இது நடந்திருக்கு, இதை அஃபிஷியலாக அறிவிக்க போகிறதும் இல்லை. ஆனால் டீம் சைட் இது நடந்திருக்கு, இது மறைமுகமாக தான் இருக்க போகுது. பட் இதெல்லாம் சொன்னால் அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கே கிரியேட் ஆகும். ஏன்னா பிஸ்னஸ் வைஸ் அப்படி போயிருக்குங்க. இப்போ தமிழ்நாட்டு வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக டெக்ஸைன் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும்போது நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இப்போவே வாரிசுக்கு பிளான் பண்ணும்போதே அதுக்கும் பிளான் நடந்ததா, அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சதா சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஸ்டாக்ஸ் நாங்கள் வாங்க போகிறோம் அந்த படத்தெல்லாம் இல்லை, முன்கூட்டியே எல்லாமே ப்ராப்பராக முடிஞ்சிருக்கு இந்த ஒரு படத்துக்காக. நினச்சி பாருங்கள், ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட் பூஜை எதுவுமே நடக்கல, ஷூட்டிங் 10% 1% கூட ஆரம்பிக்கல, அப்படி இருக்கும்போது அந்த படம் எப்படி இருக்குன்ற ஒரு இமேஜினேஷனில் மட்டுமே போயிட்டுருக்கு. அதுக்காக எவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கல்ல, செமையாக பீட் பண்ணிடுச்சு இல்லை. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மற்ற ஒரு படம் பீட் பண்ணுமான்றது சத்தியமாக வாய்ப்பே இல்லை, இனி வருமானது தெரியவும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக ஒரு 10 வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கிரியேட் பண்ணுவாங்க. டே ஆல்ரெடி தளபதி அதுக்கு மேலே ஓவராக எதிர்பார்ப்பு இருக்கு, இதில் இன்னும் உசுப்பேத்துறியா அப்படின்ற மாதிரி சொல்வீங்க. என்னையும் அப்படி உசுப்பேத்திட்டாங்க, அதனால நான் கேள்விப்பட்டதை வந்து அப்படியே சொல்லிடுறேன். ஸோ வேறு எதுவுமே நான் ஓவர்சீன் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா படத்துக்கான ஒர்த் அப்படி இருக்குது, படம் அப்படி அவுட் புட் கொடுக்கணும், டெக்னிக்கல் வைஸும் சரி, ஸ்க்ரீன் பிளே வைஸும் சரி, அந்த ஆக்ஷன் வைஸும் சரி, தரமாக ஒன்று இருக்கும் பர்ஃபார்மன்ஸோட அப்படின்றது கேள்விப்பட்டேன். ஸோ அதுதான் அங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், எல்லா பிஸ்னஸும் க்ளோஸ் ஆகிருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்குமே. அப்படி இருக்கும்போது அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே லாபம் கொடுத்துருச்சு, இப்போ எடுக்க போகிறாங்க, இவ்வளோ எதிர்பார்ப்போடு எல்லோரும் இருக்காங்க, அந்த லாபம் கிடைச்சதுக்கு நாம் ஒரு முறையாக செய்யணும் போது அப்போ அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட்ஸு இன்னும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள். இப்போ எல்லாருமே திங்க் பண்ணுங்கல்ல, இது ஆக்ஷன் மூவின்றதுனால யங்ஸ்டர்ஸ் மட்டும்தானே பார்க்க முடியும், அப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் குறைவாங்களே, சும்மா சும்மா ஆக்ஷன் வந்தால் சலிப்புத்தன்மை ஏற்பட்டுருமே அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க இல்லையா. அதில் தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த படத்துக்கு. ஸோ ஒரு ஃபீமேல் ஆடியன்ஸும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி, ரிப்பீட் வந்து ஒரு ஆக்ஷன் மூவியை பார்க்குறாங்கன்னா இந்த ஒரு படமாக இருக்கணுன்றதில் குறிக்கோளாக வச்சுக்கிட்டோம் சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு உதாரணமாக தான் நான் சொன்ன விஷயம், நம்மளையே அறியாமல் டே விடுறவங்க சில பழைய படங்கள்லாம் நானே அப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ், அம்மா பாட்டி அக்காங்க தங்கச்சிங்க, ஸோ அவங்க எல்லாருமே அந்த ஒரு படத்தை பார்த்த கூட அவங்களுக்கும் அந்த உணர்வு டே ஒவ்வொன்று சும்மா என்ன பேசுறது அட்றவனு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களே இருக்கு. இந்த படம் எப்படி சாத்தியம், நமக்கு இப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு திரும்ப வந்து பார்க்குற மாதிரி எல்லாம் அவங்களுக்குள்ளே தோன்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருந்தோம் அப்படின்றதுல ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்காங்களாம். கேட்டதுல இருந்து தாங்க ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போற லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நடந்ததுனால தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு பெருசாக பண்ண போறாங்க. அனௌன்ஸ்மெண்ட்டு பெருசாக ஆச்சரியப்படுற மாதிரி தமிழ் சினிமாவும் சரி, இந்தியன் சினிமாவும் சரி, இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த ஒரு படத்தை பேச வைக்கிற மாதிரியே அனௌன்ஸ்மெண்ட் பிளான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் நடந்ததுனால அனௌன்ஸ்மெண்ட் எப்படி கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், சேம் டைமில் வராது, இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அப்படி ஒரு பாட்டு வந்ததே சத்தியமாக எல்லாருமே மறந்துடுவாங்க. அதனால இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. இன்னும் விஜய்னா வந்து வாரிஸில் இருக்காரு, ஸோ அதுக்கப்புறம் லுக் டெஸ்ட் மாதிரி அப்படி இப்படி வரணும், அப்படி அந்த ஷூட் பண்ணணும், அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தரணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பாக 2nd week மேலே 10-12 சம்திங் அந்த மாதிரி டேட்டுக்கு தள்ளி போயிடும். ஸோ இதுதான் நான் எதிர்பார்க்குறது. இது எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு அதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.